பொதுவாக நாம் வந்து மனம் மனம்னுட்டு சொல்கிறோம். நம்ம சாஸ்திரங்களில் இப்போ நம்ம மனம்னா என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுறோமோ அதே அர்த்தத்தில் சாஸ்திரங்கள் சொல்லாது. சாஸ்திரங்கள் வேறு மாதிரி சொல்லுது. நம்ம அதை கூட உதவிக்கு எடுத்துக்கலாம். நம்ம சாஸ்திரங்களை விட்டு நம்ம விலகி போகணுன்னே அவசியம் இல்லை. சாஸ்திரங்கள் சொல்கிறதே நம்ம உதவிக்கு எடுத்துக்கிடலாம். சாஸ்திரங்களை நம்ம மனம்னு சொல்லி நம்ம ஜெனரலாக எதை எடுத்தாலும் மனம் மனம்னுட்டு சொல்கிறத சாஸ்திரங்கள் என்ன பேர் கொடுக்குன்னு சொன்னால் அந்த கரணம்னுட்டு ஒரு பேர் கொடுக்கும். அந்த கரணத்தில் நாலு பகுதி இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பகுதி இருக்குது. இந்த நாலு பகுதியும் சேர்ந்ததை அந்த கரணம்னு சொல்கிறோம். அல்லது நம்ம வந்து டோட்டல் மைண்ட் அல்லது முழு மனம்னு நாம் பேர் கொடுத்துக்கிடுறோம். ஏன்னா அந்த கரணம்னு சொல்லி சொன்னால் அது அந்த காலத்து டெர்மினாலஜி. நாம் இப்போதைக்கு நமக்கு தகுந்த மாதிரி அதை டோட்டல் மைண்டுன்ட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம், அல்லது முழு மனம்னுட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம். அந்த கரணம்னாலும் ஒன்று தான், முழு மனம்னாலும் ஒன்று தான், டோட்டல் மைண்டுனாலும் ஒன்று தான். இப்போ அந்த பகுதியில் அந்த நாலு பகுதி இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நாலு பகுதி இருக்குது. இந்த நாலில் முதல் பகுதினுட்டு ஒன்று இருக்கிறத மனம்னுட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இதுதான் சாஸ்திரம் கொடுக்குற பேர். வந்து அந்த நாலு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனம்னுட்டு ஒரு பகுதி சொல்கிறேன். அந்த மனம்னுட்டு செயல்படக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம கான்சியஸ் மைண்டுன்ட்டு பிரிக்கிறோம். மொத்தம் வந்து நாலு பகுதியாக இருக்குது. டோட்டல் அந்த கரணம், டோட்டல் மைண்டுங்கிற ஒரு பகுதியில் ஒரே ஒரு பகுதி, முதல் பகுதி, முதல் பிரிவு மனம்னுட்டு சொல்லி பிரிக்கிறோம். அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் ஒரு முக்கியமான ரோலில் இருக்குது. இந்த மனம்ங்கிறது தான் முக்கியமான ரோலில் இருக்குது. மற்றது எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு நம்ம விளங்கிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம வந்து இந்த அந்த கரணம்னுட்டு சொல்லி நாலு பாட்டுங்கிறதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது நாம் சொல்கிறது இல்லை, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுங்கிற ஒரு அர்த்தத்திலே நம்ம விளங்கிடலாம். இப்போ மனம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம ஒரு அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறோம், அரசு வேலையில் இருக்கிறோம். நமக்கு லீவ் எப்பவும் போட முடியாது. ஒரு சம்பந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால் ஏதோ ஃபெஸ்டிவல் அது இதுன்னுட்டு சொல்லி இது பண்ணி கவர்மெண்ட் ஹாலிடேஸே ஒரு மூணு நாலு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. நாம் அதில் ஒரு ரெண்டு நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் சனி ஞாயிறெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நாள் நமக்கு லீவு கிடைக்குது. அப்போ நம்ம பத்து நாள் லீவில் நம்ம என்ன பண்ணலாம்னுட்டு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்போ நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் இப்படி இது வரைக்கும் இப்படி லீவு கிடச்சதில்லை, அதனால் நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லி அப்படி ஒரு சம்மர் வெக்கேஷனாக வேறு இருக்குது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஒரு டூர் போகலாம்னுட்டு சொல்லி மனசு சொல்லுது. அதே மனசுன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொன்னால் அது மனசு இல்லை, அது பல விஷயத்தையும் சொல்கிறது தான் மனசு. அதே மனசு என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டில் நிறைய ரிப்பேர் வேலைகள்லாம் இருக்குது, நம்ம நேரம் கிடைக்காதனால தான் ரிப்பேர் வேலையை பார்க்காம விட்டு வச்சுருக்குறோம், இந்த ரிப்பேர் வேலையை இந்த பத்து நாளில் பார்த்துடலான்னு சொல்லி மனசு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் சொல்லுது, இல்லை நம்ம வந்து ஊரில் நம்ம சொந்த ஊருக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, பழைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம், அதெல்லாம் பெரிய குறைகளாக இருக்குது, அதனால் அப்படியே ஒரு டூர் அடிச்சுட்டு போயிடலாம்னுட்டு ஒரு மூணாவது ஆப்ஷன் சொல்லுது. இப்போ இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எதையாவது ஒன்றை தான் நிறைவேற்ற முடியும். இப்போ இதில் தான் வந்து இந்த மனம் கொடுக்குற மூணு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற பகுதி தான் வந்து புத்திங்கிறது. நம்ம புத்தி தான் வந்து செலக்ட் பண்ணுது, நீ இப்படி செய்யலாம், இதை செலக்ட் பண்ணும், இதான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து புத்தி. அப்போ புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த புத்தி செயல்படுறது தான் நம்ம செயலாக மாறுது. புத்தி எடுக்கிற முடிவு தான் செயலாக மாறுது. இப்போ சித்தம்னா என்ன, அடுத்தாப்பில் சித்தம்ங்கிறது என்ன, சித்தம்ங்கிறது நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர். இப்போ உதாரணமாக நாம் தெருவில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு 500 மீட்டருக்கு அங்கே கும்பலாக ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தான்னு சொன்னால் நிறையா பேர் கூடியிருக்கிறது தெரியுது, ஏன் கூடியிருக்கிறாங்க என்னன்னுட்டு ஒன்றும் தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுது. அதே மனசு என்னோன்னு சொல்லுது,
அந்த ஆட்களை பார்த்தா அவ்வளோ சரியான ஆட்கள் மாதிரி தெரில, ஏதோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரில, ஒரு விவகாரம் பிடிச்ச விஷயம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடாது, நம்ம வேறு பக்கமாக போயிடலாம்னு சொல்லி அதே மனசு வந்து ரெண்டாவது ஆப்ஷனை சொல்லுது. இப்போ ஒரு மனசு ஒன்று என்ன சொல்லுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி போச்சொல்லுது, இன்னொரு மனசு வந்து கூட்டத்தை நோக்கி கூட்டத்திலிருந்து விலகி போச்சொல்லுது. இப்போ நீங்கள் முடிவெடும் புத்தி தான் முடிவெடுக்கணும். இப்போ புத்தி வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை முடிவெடுக்குதுன்னு வச்சுடுங்க, நாம் அதை நோக்கி போகலாம் நீட்டு ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சித்தம் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ சித்தம் தான் என்னென்னு சொன்னால் நம்முடைய இயல்பு, அதுதான் நம்மளுக்கு எமோஷனெல்லாம் க்ரியேட் பண்ணுது. அப்போ இந்த அந்த கூட்டத்தை நோக்கி போகலான்னு சொல்லி சொன்னால் என்ன எமோஷன் நமக்கு வந்துன்னா நம்ம அதை நோக்கி போவோம், ஒரு ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் நம்ம அதை நோக்கி தள்ளிட்டு போயிடுவோம். இப்போ வந்து அதை மாதிரி நம்ம சொன்னால் நம்ம வந்து இதை பார்த்த உடனே ஒரு ஆர்வம் வருது, அந்த ஆர்வம் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. அதே மாதிரி சப்போஸ் நம்ம வந்து ரெண்டாவது முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கூட்டத்தை பார்க்க உடனே இது ஒரு அவசியம் இதாக இருக்குது, சரியான கூட்டமாக தெரில, கொஞ்சம் விலகி போயிடுவோம்னு சொல்லி முடிவெடுத்துன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம விலகி போகிறதுக்கு என்ன எமோஷன் வந்தால் விலகி போவோம், ஒரு பயம், ஒரு அவர்ஷன் இப்படி ஏதாவது வந்துன்னு சொன்னால் நம்ம விலகி போயிடுவோம். அப்போ அந்த எமோஷனை கொடுக்கறது தான் சித்தம். அப்போ நம்ம புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நிறைவேற்றுறதுக்கு தகுந்தமான எனர்ஜி நமக்குலேருந்து வரும், அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான் சித்தம்ங்கிறது. அகங்காரம்னா என்ன? நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால் அகங்காரம்னா நான்னுட்டு சொல்லி அப்படி நினைக்கிறதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு வகையில் கரெக்டு தான், பட் இதனால் இது அந்த மாதிரின்னா மீனிங் கொஞ்சம் குழம்பிடும். நம்ம சித்தம் வந்து என்ன எனர்ஜியை நமக்கு க்ரியேட் பண்ணுதோ, பயம் வருது, வர ஒரு ஒரு ஆர்வம் வருது, இந்த பயம் ஆர்வம் இப்படி நமக்கு என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். அப்போ உண்மையில் என்ன சொன்னால் மெயின் ரோல் வந்து மனமும் புத்தியும் தான், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது. பிறகு அதுக்கப்புறம் அந்த எமோஷன் வந்ததுக்கு தகுந்த மாதிரி செயல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அந்த செயலுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் வந்து எமோஷன்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக செயல் தன்னால் ஃபாலோவே ஆயிரும். அப்போ செயலுங்கிறது வேறு. இப்போ மனதினுடைய ஃபங்க்ஷன் என்னங்கும் பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோட மனதினுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் செயல் வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால் இப்போ நமக்கு வந்து இந்த ரோல் தான் வந்து என்னங்கன்னா இதில் வந்து இந்த நாலு பகுதியும் சேர்ந்த ஒரு மொத்த அமைப்புக்கு பேர் டோட்டல் மைண்டு. அதில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய மனம்ங்கிற பகுதி தான் கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிடுறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.